सु मंत्री कर्मेशु दासी भोजेशु माता शयनेशु रम्भा मनोनुकूलः क्षमा दरित्री सद्गुणयुक्तः त्रियः धर्मपत्नी। அரவிந்த் அப்பா, டிரைவர் வண்டி எல்லாம் ரெடிதானே? ரெடியா இருக்கு. எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீ ஃப்ரீயா தானே இருக்க? இருக்கேன். அப்ப நீயே தாமரை கொண்டு போய் விட்டுடு. அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் விவரமா சொல்லு. நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லு. சரிப்பா. எங்க உங்க அம்மா? அவங்க அவங்க ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ரேகா, வீணா அழுதுட்டு இருக்க வேணாம். நம்ம கையில எதுவுமே இல்லை. நீ உன்னுடைய சக்திக்கு ஒரு கணக்கு போட்ட, ஆனா ஆண்டவன் வேற மாதிரி போட்டிருக்கான் பாரு. கவலை விடு, எது நடக்குதோ நடக்கிறபடி நடக்கட்டும். வா போலாம். தாமரை கிளம்பிட்ட. என்னங்க என்னங்க, நீங்க நான் எப்படிங்க அவ்வளவு வழி அனுப்ப முடியும்? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, நம்ம வாழ்க்கையில எது நடந்ததோ நடக்குதோ நடக்க போகுதோ அது எல்லாமே நல்லதுக்குத்தான் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணனே சொல்லியிருக்கார். சோ மனசை தேத்திக்கிட்டு உன் மருமகளை அனுப்புற வழியை பாரு. வா போலாம். வாமா. Huh?
பெரிய மனசு பண்ணி எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் என் வீட்டுக்கு போறேன். எங்க இருந்தாலும் மகராசி இருமா. என்ன நிச்சயம் பண்ணதுல இருந்து இன்னி வரைக்கும் நீங்க எனக்கு போட்ட நகையெல்லாம் சாமி படுத்துக்கிட்ட அந்த ரூம்ல வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. நாங்க அதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டோமா? நீங்க கேட்கலனாலும் திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நான் வரேன். என்ன தப்பா நினைக்காத திவ்யா, என்னால வேற எந்த முடிவுக்கும் வர முடியல. நிச்சயமா நாம மறுபடியும் சந்திப்போம். நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். இப்போ இப்போ அதுவும் இல்லாம ஆயிடுச்சு. கவலைப்படாத திவ்யா, தைரியமா இரு, நான் வரேன். அண்ணி, நான் எடுத்துட்டு வரேன். செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நாங்க எதுக்கு சார் குற்றவாளி தேடி இங்க வரோம்? தப்பா? என்ன தப்பு? யார் செஞ்சா? உங்க தம்பி சுந்தர் தான். வாட்? எஸ், நேத்து ராத்திரி சுந்தர் கார் ஓட்டிட்டு போகும்போது பேட்ரல் டியூட்டிக்காக போயிட்டு இருந்த ஒரு கான்ஸ்டபிள் மேல கார் ஏற்றிட்டு போயிட்டாரு. அந்த கான்ஸ்டபிள் இப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் சுந்தரை நாங்க கைது பண்ண வந்திருக்கோம். பிளீஸ் சுந்தர் கொஞ்சம் கூப்பிடுங்க. சுந்தர், டே சுந்தர், என்னதெல்லாம்? நேத்து நைட் வீட்டுக்கு வரும்போது யார் மேலயாவது கார் ஏத்துனியா? நோ, அப்படி எதுவும் நடக்கலையே. மிஸ்டர், TN017968 கார் உங்களோட தானே? ஆமா. கடமையை செய்யறதுக்காக உங்க காரை நிறுத்தின கான்ஸ்டபிள் மேல அநியாயமா கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. நோ, இது சுத்த போய். நான் யார் மேலயும் மோதவும் இல்ல, இடிக்கவும் இல்ல. லுக் இன்ஸ்பெக்டர், அனாவசியமா என் மேல பழி போடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்க சுந்தர். நேத்து நீங்க அளவுக்கு மீறி குடிச்சிருக்கீங்க. குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறவங்களுக்கு தான் என்ன நடக்குங்கிறதே தெரியாதே. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இதை நான் அனுமதிக்க முடியாது சார். அரெஸ்ட் பண்றதுக்கு முறையான வாரண்டோட வந்திருக்க எனக்கு உங்க அனுமதி தேவையில்லை. Can I see that? இந்தாங்க மிஸ்டர், பொறுப்புறீங்களா? நீங்களா வந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனங்க, நம்ம சுந்தர் இப்படி கூட்டிட்டு போறாங்க, பார்த்துட்டு நிக்கிறீங்களே. இருமா, என்ன ஆச்சு பாரு. ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். திவ்யா, போயிட்டாங்க. சரியாயிடுமா? இன்னும் கொஞ்சம் அட்வொகேட் சங்கரமூர்த்தி, நான் ராஜதுரை பேசுறேன்.
சார், நான் யாரு எந்த ஃபேமிலின்னு எதுவுமே தெரியாம இன்டீசென்ட்டாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். சும்மா வாய முடியா? சட்டத்துக்கு முன்னாடி தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் குற்றவாளி தான். லுக் இன்ஸ்பெக்டர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் யாருங்கிறது தெரிய போகுது, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஷட் அப். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு நீ உள்ளதான் இருக்கணும். உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். திங்கக்கிழமை கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறதுல என்ன நடக்கும்னு தெரியாது. ஜாக்கிரதை. என்ன மிஸ்டர் ராமசாமி, அந்த ஆக்சிடென்ட் பார்ட்டி அரெஸ்ட் பண்ணியாச்சா? அரெஸ்ட் பண்ணியாச்சு சார், லாக்அப்பில் இருக்கான். என்ன சொன்னான்? ரொம்ப திமிரா பேசுகிறான் சார். வாட்? திமிரா பேசுகிறானா? டேய், உன் மனசில் என்ன பெரிய இவன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? ராஸ்கல், குடிச்சிட்டு வண்டியை ஓட்டியிருக்க, இதென்ன கொப்பை விட்டுருவோடா? ரொம்ப துள்ளிக்கிட்டு திரிஞ்ச, அப்புறம் எப்போவுமே வெளியே வர முடியாத அளவுக்கு கேசியை மாற்றி எழுதிடுவேன். ஜாக்கிரதை. அவன் பணத்தை நிறைய சம்பாதிச்சுட்டா பெரிய கும்பன் நினைப்பான் உங்களுக்்கு. பி கேர்ஃபுல். அவனுக்கு எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். எஸ் சார். அவனை கம்ப்ளைண்ட் படி அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். ஓகே சார். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ, உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க சுந்தர அரெஸ்ட் பண்ண விஷயமா வந்திருக்கேன். அதை மண்டே கோர்ட்ல பாத்துக்கலாமே. ஐ நோ வெரி வெல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நான் அதுக்காக வரல, உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? இந்த கேஸ் விஷயமா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன அட்ஜஸ்ட்மெண்டா? என்ன விளையாடுறீங்களா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல தன் கடமையை செஞ்ச ஒரு கான்செப்ட்ல காரை ஏத்தி கொல்ல பாத்துருக்கா சார் இந்த ஆளு. இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நீங்க கோர்ட்ல பாத்துக்கிறதா நல்லது. மலையா இருந்தாலும் மனசு வச்சா மயிலிறக ஆயிடும்னு சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் திருட்டுத்தனமாவோ இல்ல பிளான் பண்ணியோ இதை செய்யல, ஏதோ போதையில செஞ்சிட்டாரு. திஸ் இஸ் ரியலி ஆக்சிடென்ட். அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் விஷயமா அவர் அமெரிக்காக்கு போறாரு. அதனால கேஸ்ல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். வாட் ஆர் யூ டாக்கிங் மிஸ்டர் சங்கரமூர்த்தி? தட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். நோ, இட் இஸ் பாசிபிள். பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்தினால என்ன கிடைக்குதோ அதை விட அதிகமாகவே கொடுத்துடலாம். நோ, அவ சரின்னு சொன்னாலும் எங்க அதிகாரிங்க அதுக்கு விட மாட்டாங்க சார். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண என்கிட்ட வழி இருக்கு. நீங்க ஒத்து வந்தா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சார், அந்த ராஜதுரை முதல்ல ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்க. நாம அடிபட்ட அந்த கான்செப்ட் போய் பார்ப்போம். எஸ் ராஜதுரை ஸ்பீக்கிங். சார், நான் சங்கரமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். என்னாச்சு? நீங்க கேஷோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. நான் இன்னும் ஹாஃப் அன் அவர்ல அங்க இருக்கேன். ஓகே, வந்துடுறேன். ஓகே சார், தேங்க் யூ. போலாமா சார்? ஓகே சார். யோ 329 சார், அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறேன். ஓகே, வாங்க சார். அரவிந்த். எஸ் டாட். திவ்யாக்கு எப்படி இருக்கு? ஷீஸ் குவைட் ஆல் ரைட். இப்போதான் மயக்கம் தெளிஞ்சது. பெரியாணி தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்தாரா? ஆ, வந்து செக் பண்ணிட்டு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருப்பா. ஓகே, நான் சீக்கிரமாக சுந்தர மேட்டர் முடிச்சுட்டு வந்துடுறேன். தாமரைட்ட கொஞ்சம் கோவிச்சுக்க வேணான்னு சொல்லு. நான் வந்த உடனே நானும் நீயும் அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டுடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கப்பா. ஓகே சரிப்பா. கொஞ்சம் லெஃப்டில் டேர்ன் பண்ணுப்பா. ஹலோ, இதோ வரேன் சார்.
வணக்கம் சார். இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல, எழுப்பிடுங்க. இல்ல வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இத செலவுக்கு வச்சுங்க. ரொம்ப நன்றி. அவர் கண் முழிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சொல்றேன். ஏதாவது சாப்பிடுறியா அண்ணி? நான் போய் அப்பாக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நானும் போய் அம்மாவுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ், எனக்காக எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? தயவு செஞ்சு இந்த வீட்டில இருந்து இல்லாம வெளியில இருந்து செய்யற உதவியா கேளு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இன்னொரு பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒரே குடும்பத்துக்குள்ள உதவி செய்யக்கூடாதா? செய்யலாம், ஆனா நீங்க உங்க சுயநலத்தை தான் பாக்குறீங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போறதை நான் தடுக்கல, ஆனா என் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கிற வரைக்குமாவது இருந்துட்டு போங்கன்னு கேட்க நினைச்சேன். இனிமே நான் கேட்கல, இனிமே உங்ககிட்ட உதவி நான் கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அழாத திவ்யா, அழாத. என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்துல நான் உனக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். திவ்யா, இப்ப வலி எப்படிமா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. இந்த காஃபி குடிமா.